நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு இரண்டு விதமான ஜாதகங்களை பார்க்க போகிறோம். இரண்டுமே குழந்தைகளுடைய ஜாதகம். ஒரு ஆண் குழந்தையுடைய ஜாதகம், ஒரு பெண் குழந்தையுடைய ஜாதகம். ஒன்றில் வந்து கணிக்க, அதாவது கணிப்பதற்கு இரண்டு துருவங்களாக இருக்கக்கூடிய ஒரு இரண்டு ஜாதகங்களை இப்போது உங்களுக்கு நான் விளக்கப் போகிறேன். ஆறு எட்டு பன்னிரெண்டுல கிரகங்கள் மறைந்து விட்டாலே அந்த ஜாதகம் வந்து சற்று தரக்குறைவான ஜாதகம். அதாவது அந்த ஜாதகத்தை, இந்த ஜாதகர் வந்து முன்னேற முடியாது, இந்த ஜாதகர் எந்த நிலையிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார். எல்லா கிரகங்களும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் அல்லது ஆறு எட்டில் மறைந்து விட்டது என்பது போன்ற ஒரு பலன்களை சொல்லுகின்ற வழக்கம் பொதுவாகவே நம்மகிட்ட இருக்கு. அடிக்கடி நான் வலியுறுத்தி சொல்வது, ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவகங்களில் இந்த கிரகங்கள் மறைந்து விட்டாலும் கூட அவைகள் சுபத்துவமாக இருக்கும் பொழுது அந்த பாவகத்தின் சுபத்துவ அமைப்பாடைத்தான் செய்யும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். ஆயினும் ஐந்து அல்லது ஆறு கிரகங்கள் ஆறாம் பாவகத்திலோ எட்டாம் பாவகத்திலோ, பொதுவாகவே கூட்டு கிரகங்கள் அஞ்சாறு கிரகங்கள் சேர்ந்துட்டாலே அங்கே கணிக்கிறதுக்கு சிக்கலான அமைப்புகள் வந்துவிடும். அங்கே கணிப்பதற்கு சரியான அமைப்பாக என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவுல கோட்பாடு இருக்கும். எல்லா கிரகங்களும் எட்டுல மறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ரெண்டு டிகிரிக்குள்ள மேம்போக்காக அந்த இடத்துல பார்த்தோம்னா, மேம்போக்காக தெரியறது என்னன்னு சொன்னா, செவ்வாய் தான் அதிக சுபத்துவமாக இருப்பதை போல ஒரு தோற்றம் கண்டிப்பாக இருக்கும். மேம்போக்காக பார்த்தால் செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருப்பதை போல ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட, அம்சத்தில் குருவும் புதனும் இணைந்து இங்கே ராசியில் சுக்கிரனின் வீட்டில் குருவின் அமைப்பில் இணைந்திருக்கின்ற குருவின் இணைவில் ஒரு டிகிரிக்குள் புதன் இருக்கின்ற காரணத்தினால, இரண்டாவது ஸ்தான பலத்தோடு இருக்கிறார் குரு. இங்கே சூரியன் ஒரு டிகிரி, சூரியன் இரண்டு டிகிரி, சுக்கிரன் ஒரு டிகிரி, செவ்வாய் மூன்று டிகிரி என்கின்ற அமைப்பில் 27 மற்றும் 28 டிகிரிகளில் புதனும் குருவும் இணைந்திருப்பதால், செவ்வாய் பகை வீட்டில் இருக்கிறார், சூரியன் நீச்ச வீட்டில் இருக்கிறார், சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலும் அவர் அங்கே அடுத்த கிரகத்தால் சுபத்துவப்படாமல் பாவத்துவமாக இருக்கிறார். சூரியனோடும் செவ்வாயோடும் மிக நெருங்கி இணைந்து அஸ்தமனமும் பெற்று பாவத்துவமாக இருக்கிறார். ஆகவே இந்த குழந்தைக்கு கணிதத்தை தவிர வேறு எந்த விதமான அமைப்புகளும் வராத ஒரு ஜாதகம். அந்த கணக்கு கூட அப்படி ஒன்றும் பெரிய அளவில் மிக பிரில்லியண்டான புத்திசாலியாக இல்லாமல் ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய குழந்தை. ரெண்டாவது, என்னதான் எட்டாம் இடத்துல கிரகங்கள் அத்தனை கிரகங்கள் மறைந்திருந்தாலும் கூட, நான் அடிக்கடி சொல்லுகின்ற பௌர்ணமி பக்கத்தில், பௌர்ணமிக்கு அருகில் பங்குனி உத்திரத்திற்கு அடுத்த நாள் இந்த பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. பங்குனி உத்திரத்திற்கு அடுத்த நாள் லக்னத்தை சுக்கிரன் வலுத்து பார்க்கிறார். லக்னத்தை சுக்கிரன் வலுத்து பார்ப்பது மிக உயர்நிலை ஒரு அமைப்பு. பௌர்ணமி சந்திரனால் அங்கே பார்க்கப்படுகிறார் சூரியன். சூரியன் கடுமையான பௌர்ணமி அமைப்பில் சுபத்துவமாகி சிம்மத்தில் திக்பலத்தோடு லக்னாதிபதி அமர்ந்து சிம்மத்தை குரு பார்க்கிறார். என்னுடைய அமைப்பு சிம்மமும் சிம்மாதிபதியும் மிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் தற்போது இந்த குழந்தைக்கு 8 வரைக்கும் செவ்வாய் தசை, அதனை அடுத்து இந்த குழந்தைக்கு ராகு தசை. அங்கே கடந்த அமைப்பில் ராகு கும்பத்தில் சனியின் ஸ்திர வீட்டில் இருந்தது போக, இங்கே செவ்வாயின் ஸ்திர வீட்டில் போன ஜாதகத்தில் ராகுவை குரு பார்த்தார். இந்த ஜாதகத்தில் ராகுவை சுக்கிரன் பார்க்கிறார். ராகு சுபரால் மட்டுமே பார்க்கப்படுகின்ற நிலைமையில் மிக அபரிமிதமான நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது மிகப்பெரிய, எந்த ஒரு இடமா இருந்தாலும் கண்டிப்பாக குரு சுக்கிரர்கள் ஒரு சேர பார்க்கும்போது மிகப்பெரிய, ஒரு சேர தொடர்பு கொள்ளும்போது மிகப்பெரிய அமைப்புகளை செய்வார். இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 8 பிறகு 26, 26 வயதோட ராகுதசை முடிஞ்சிருது. 26 பிறகு குருதசை ஆரம்பிக்கிறது. இங்கே பார்த்தீர்களே ஆனால்